சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, அண்ட் இன்னைக்கு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம், கரெக்டா? சோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன், எக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது 11 அண்ட் 12 ரெண்டோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸும் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். பண்ணிட்டு வந்திருக்கீங்க தானே? எப்படியோ உங்களுக்கு வந்து 12th நல்லா ஞாபகம் இருக்கும், 11th கொஞ்சம் மறந்துருப்பீங்க இல்லையா, அதனாலதான் ரிவைஸ் பாயிண்ட் வர சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 11th அண்ட் 12th ரெண்டுல இருந்தும் சேர்ந்து க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் தான், சரிங்களா? சோ தட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறதுனால என்ட்ரன்ஸ் எக்ஸாம் க்வெஸ்சன்ஸ் தான் நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். ஃபைன், சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களால வந்து யோசிக்கவே முடியாது எப்படி இது எந்த கான்செப்ட் யூஸ் பண்றதுன்னு தெரியாமே போயிடும். அதனால கேக்குறாங்க. கஷ்டமே படுத்தாம அவங்களே ஈக்குவேஷனும் கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஓகே, யார் யாருக்கெல்லாம் ஐடியா இல்லை? இது எந்த சாப்டர்ல இருந்து கேட்ட க்வெஸ்சன் தெரியுதுங்களா? Some basic concepts of chemistry. Standard level, first chapter. Some basic concepts of chemistry, yes. Okay, Krithika, answer to you. Okay, let's see Krithika. Last class, you attend one day? No, ma'am. Okay, Krithika. சரி, வேற ஏதாவது ஆன்சர் சொல்றீங்களா இல்ல போட்டுட்டு இருக்கீங்களா? ஓகே ஸ்ரீனிவாசன், ஓகே உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்களா? ஓகே ஓகே கண்ணா, சரி நம்ம பார்க்கலாம், நம்ம எப்படி நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? சந்திரம் மரேஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே ரைட். ஸோ யாருக்காவது கம்ப்ளீட்டா என்னன்னே புரியாம இருந்ததுன்னா சொல்லுங்க, க்ளூ கொடுக்குறேன். ஓகே ஃபைன், சரி ஸ்ரீனிவாசன் வந்து க்ளூ கேக்குறாரு. சரி, இது எப்படி போடுறதுன்ற ஒரு லைட்டான ஒரு ஐடியாவுக்கு வருவோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, க்வெஸ்சன் பண்ணிய த ரைட் ஆப்ஷன் ஃபார் தி மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட் ப்ரொடியூஸ், எப்போ கார்பன் டை ஆக்சைட் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாங்க, பை ஹீட்டிங் லைம் ஸ்டோன். லைம் ஸ்டோனுங்கிறது கால்சியம் கார்பனேட். ஸோ கால்சியம் கார்பனேட்ட ஹீட் பண்ணா இந்த கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆயிடும். டீகம்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாலிகுல் சின்ன சின்ன மாலிகுலா உடஞ்சு போறதுக்கு பேர் தான் டீகம்போசிஷன். ஸோ என்னவா டீகம்போஸ் ஆகும்னா, கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடா டீகம்போஸ் ஆகும். இன்ஃபேக்ட் அவங்க அந்த ரியாக்ஷனையும் கொடுத்துட்டாங்க, எவ்வளவு டிகிரி ஹீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே ஒரு ப்ராசஸ் கொடுத்துருந்தா ஈக்குவேஷனா எழுதிக்கோங்க. ஈக்குவேஷனை எழுதிட்டு முதல் வேலை பேலன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இவங்களே ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஈக்குவேஷனாகவும் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு பாருங்க, இங்க 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை பேர்ன் பண்ணீங்க ஆர் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 1 mole ஆஃப் கால்சியம் ஆக்சைடும் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும்.
கரெக்ட்டுங்களா? சரி, இது வந்து மோல் கான்செப்ட்ல நான் சொல்றேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல், இது 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எனக்கு 1 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. நான் ஏன் கால்சியம் ஆக்சைடை பத்தி எடுக்கலன்னா, அவங்க கால்சியம் ஆக்சைடை பத்தி அவங்க சொல்லல. அவங்க கேக்குறது கால்சியம் கார்பனேட் இவ்வளவு நீங்க ஹீட் பண்ணா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு வரும்ன்றதுதான் க்வெஸ்சன். சோ கால்சியம் ஆக்சைடு அவங்க கன்சிடர் பண்ணாததுனால நான் அதை பத்தி பேசல. சரி, இது மோல்ஸ்ல பேசுவாங்க. இதுவே நான் கிராம்ல கூட பேசலாம் இல்லையா? 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ங்கிறது எவ்வளவு கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்? 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ங்கிறது எவ்வளவு கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்? இதுக்கு கிளாசிக் ஃபார்முலா இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ் சோ நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டேன், மாஸ் எவ்வளவுன்னு கேக்குறேன், சோ மோலார் மாஸால கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் கரெக்ட்டுங்களா? சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ் which is equal to given mass. சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் 1. மோலார் மாஸ் கால்சியம் கார்பனேட் எவ்வளவு? இன்ஃபேக்ட் கார்பனோட கால்சியமோட அட்டாமிக் வெயிட்டும் கொடுத்துட்டாங்க, சோ ரொம்ப ஈஸி. கால்சியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் வந்து 100. எஸ் சோ இது வந்து 1 மோல் இன்டு 100 கிராம் per mole. So, molum per molum cancel ஆயிடும் கரெக்ட்டுங்களா? So, mass is equal to 100 gram. சரி, அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம், 1 மோல் ஆஃப் கால்சியம் கார்பனேட்ங்கிறது 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அப்போ 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணீங்கன்னா எவ்வளவு கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வரும்? கார்பன் டை ஆக்சைடு 1 மோல்னா அதோட மோலார் மாஸ் வந்து 44 கிராம் per mole. So, 44 கிராம் வரும் கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணும்போது இதை கால்குலேட்டே பண்ண வேண்டாம், நமக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் ரைட். இப்போ இதுல இருந்து என்ன இன்ஃபர் பண்ணலாம்னா, 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை பேர்ன் பண்ணீங்கன்னா 44 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பன் டை ஆக்சைடு வெளியில வரும் கரெக்ட்டுங்களா? இவங்க எவ்வளவு கிராம் ஆஃப் லைம் ஸ்டோன், எவ்வளவு கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டை பேர்ன் பண்ணதான் சொல்றாங்க, 20 கிராம். அதுவும் வெறும் 20% பியூரிட்டி இருக்கிறது. சரி, 20% பியூரிட்டிக்கு நான் அடுத்தது வரேன். வெறும் 20 கிராம் பர்ன் பண்ணா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னு பாக்கலாமா? பியூரிட்டி வந்து நான் 100% பியூர் வச்சுக்கிறேன், அப்ப எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம். சோ 100 கிராம் பர்ன் பண்ணா 44 கிராம் தான். அப்ப 20 கிராம் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணா எவ்வளவு வரும்? எக்ஸ் வரும் கரெக்ட்டுங்களா? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44 இன்டூ 20 டிவைடட் பை 100. அப்ப எவ்வளவு வரும்? 20 கிராம் ஆஃப் 100% பியூர் லைம் ஸ்டோனை பர்ன் பண்ணா எவ்வளவு வரும் இப்ப தெரிஞ்சிடும். எவ்வளவுன்னு சொல்லுங்க, எக்ஸ் வேல்யூ 44 இன்டு 20 டிவைடட் பை 100 எவ்வளவு? எஸ் யாராவது கால்குலேட் பண்றீங்க சொல்லுங்க. பிரதீகா நீங்க கால்குலேட் பண்றீங்களா சொல்லுங்க சாமி. 8.8 சம்திங் எவ்வளோ? 20 கிராம் ஓட 20%ங்கிறது எவ்வளோ? 아니 நான் என்ன போட்டேன், கேன்சல் பண்ணி அப்படியே சொல்ல வேண்டியதுதான். கிராம்ஸ் மேம். அரே 2 கிராம்ஸ் அப்படிங்களா? கரெக்ட்டா பாருங்க சாமி. இது பாருங்க 20 into 20 by 100 is 4 கிராம். அப்போ 20 கிராம் 100% பியூரிட்டியா இருந்தா 8.8. ஆனா 20லயே அது 20% தான் பியூரிட்டி. சோ அப்ப வந்து 4 கிராம் கால்சியம் கார்பனேட் தான் இருக்கும், மத்ததெல்லாம் இம்பியூரிட்டி. சோ அப்ப 20 கிராமுக்கு 8.8 னா அப்ப 4 கிராமுக்கு எவ்வளவு? சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க ஆன்சர் கொடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. சோ நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.76 வரும், அதுதான் ஆன்சர் புரியுதுங்களா? நீங்க இந்த ஸ்டெப் எஸ் எக்ஸாக்ட்லி. சோ இந்த ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்லை. 100 கிராமுக்கு 44 கிராம்னா
20 gram 20% purity வந்து 4 gram. So 100 gram 44 gram of carbon dioxide தான். அப்ப just 4 gram of calcium carbonate க்கு எவ்வளவு carbon dioxide கூட calculate பண்ணிக்கலாம். So இது உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ஸ்டெப் எடுத்தேன். ஓகேங்களா? So 100 gram 100% purityனா 44 gram. ஆனா அவங்க எடுத்துட்டது எக்ஸாக்டா 20 gram கூட கிடையாது. 20 gram அங்க இருக்கிற கால்சியம் கார்பனேட் 20% தான் பியூரிட்டி. அப்ப அதுல வந்து வெறும் 4 gram மட்டும் தான் ஒரிஜினல் கால்சியம் கார்பனேட் இருக்குது. சோ 100 gram 44 gram ஜஸ்ட் 4 gram எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் வந்துடும். சோ ஆன்சர் 1.76 gram. ரைட். இந்த க்வெஸ்சன் பாருங்க. எல்லாமே நான் எல்லாம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸையும் கம்பைன் பண்ணுற 11th 12th எதுவுமே நான் தனித்தனியா சர்டிபிகேட் பண்ணல, எல்லாமே மிக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க. த கண்டக்டிவிட்டி ஆஃப் சென்டிமோலார் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு 25 degrees Celsius 0.0210 per room per centimeter. And the resistance of the cell containing the solution at 25 degrees Celsius is 60 ohm. The value of cell constant is dash. And Srinivasan, last problem you have to answer. Yes, ma'am, I understood it. Okay, fine. In the problem, in the chapter, you have to answer. In the chapter, ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம பார்க்கணும். சொல்லுங்க தினம். ஓ ஆன்சர் சொல்றீங்களா? ஓகே ஃபைன். சரி தினம் இன்னொரு சொன்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க. எஸ் அந்த மாரிராஜ். ஓகே ஃபைன். ஓகே சந்தன மாரிராஜ். ஓகே சரி, இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ செல் கான்ஸ்டன்ட் ரிலேட் பண்ற ஃபார்முலா என்னது? ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கண்டக்டன்ஸ் இன்டூ செல் கான்ஸ்டன்ட். கரெக்டுங்களா? அவங்க கேல்குலேட் பண்ண சொல்றது செல் கான்ஸ்டன்ட் தான். அப்போ கண்டக்டன்ஸ் லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போயிடலாமா? ஸோ கப்பா கப்பா இன்டூ லெஃப்ட் சைட்ல கண்டக்டன்ஸ் நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ லெஃப்ட் சைட் ரைட் சைட்ல கண்டக்டன்ஸ் வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர் போயிடும். Which is equal to 1 by conductance. So kappa is equal, kappa into 1 by conductance is resistance. It is not resistivity, it is resistance. So kappa into resistance which is equal to cell constant. Kappa kuduthirukangala? Kappa is conductivity. Kuduthirukangala? 0.0210 per ohm per centimeter into resistance kuduthirukangala? Yes. 60 ohm, which is equal to L by A. Ohm per ohm cancel item. So, if you multiply it, you will get the value of cell constant in centimeter inverse. So, the answer is option D. Okay, fine. So, you will get the answer and correct answer. Right. Are you the question? Do you have a doubt? You will get the direct formula and substitute the answer. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் கான்செப்ட் அப்ளை பண்ண தெரிஞ்சிருந்தாலும் ஃபார்முலா இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஃபார்முலாவை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போயிட்டோங்க. குட்டி குட்டி பிளஸ் மைனஸ் மாற்றி போட்டீங்கன்னாலும் நம்ம முடிஞ்சு போச்சு ஃபார்முலாவில். ஸோ ஃபார்முலா நல்லா தெரியணும். அடுத்தது இந்த க்வெஸ்சன். ஃபார் அ சர்டைன் ரியாக்ஷன் த ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் ஏ பவர் டு டி. தட் இஸ் ஒரு ரேட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. When the initial concentration of A is tripled, keeping the concentration of B constant, the initial rate would be dash. Okay. Sandhya Purumya. Okay. Fine. ஓகே ரைட். சரி, எல்லாரும் ஆன்சர் சொல்றீங்க. ஸோ நம்மளும் பார்த்தலாம். யாருக்கு இது புரியல, யாருக்கும் யாருக்கு இதுல ஐடியா இல்லை இந்த க்வெஸ்சன்? எனக்கு வந்து ஐடியா இல்லை. ஓகே, நான் சொல்லித்தரேன். சரி, இங்க பாருங்க.
இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. சோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் அதோட பவர் 2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டி அதோட பவர் 1, விச் மீன்ஸ் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ இஸ் 2, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி இஸ் 1. சரி, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீடை நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்றாங்கன்னா, ஏவோட கான்சன்ட்ரேஷனை யூஸ்ஃபுல்லா இருக்கிறத விட 3 times இன்க்ரீஸ் பண்றோம், பட் பியோட கான்சன்ட்ரேஷன் நாங்க ஒண்ணுமே பண்ணல. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா எவ்வளோ டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும்னு கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, இந்த எக்ஸ்பிரஷன் அவங்களே கொடுத்தாங்களா, இந்த நான் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க, ஏவோட கான்சன்ட்ரேஷன் 3 times பண்றாங்க. அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கண்டிப்பா மாறும். அதனால நான் வந்து ஆருங்கிறத நான் ஆர் பிரைம்னு மாத்திக்கிறேன். சோ ஆர் பிரைம் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு ஏவோட கான்சன்ட்ரேஷன் 3 times மாத்திட்டா 3A whole power 2, அண்ட் பியோட கான்சன்ட்ரேஷன் அவங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா, எதுவுமே பண்ணல, சோ பி அப்படியே வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப ஆர் பிரைம் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு 3 square is 9, A power 2 B, கரெக்ட்டுங்களா? சோ ஆர் பிரைம் இஸ் ஈக்குவல் டு 9 முன்னாடி கொண்டு வந்துறேன், 9 K A power 2 D. K A power 2 B என்ன எழுதலாம், R prime is equal to 9R எழுதலாம், கரெக்ட்டுங்களா? அப்போ Aவோட கான்சன்ட்ரேஷன் 3 times பண்ணதுக்கு அப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆயிடுச்சு, ஒரிஜினல் ரேட்டை விட 9 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு, புரிஞ்சுதுங்களா? அவசரத்துல நம்ம 9 times ஃபிக்ஸ் ஆயிடுவோம், ஆனா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இங்க 9 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 9R போட்டிருக்கேன், 1/9 போடல, கரெக்டா? சோ 9 times இன்க்ரீஸ் ஆகுது, ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D, புரியுதுங்களா? அவசரத்துல பதக்கத்துல நம்ம வந்து டி போட்டுருவோம். நீட் எழுதுறீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் நீங்க ஷேட் பண்றதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, சோ கேர்ஃபுல்லா அவசர பண்ணாம போடுங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D. ஸ்ரீவாசன் உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? மேம் ஆக்சுவலி 1/ அப்படினு வந்துருச்சுனா இட் டிக்ரீசஸ் அம் ஐ ரைட்? ஆமா, டிக்ரீசஸ் பை 9 கலர்ஸ். ஆ ஓகே மேம். அடுத்த क्वेश्चन, இது வந்து ரொம்ப ரொம்ப டைரக்டான क्वेश्चन. Whichever of the following options is the correct relationship between the change in enthalpy and change in internal energy? Umba dark kind of question. Option C. Option C. Yes, idha vada easy ah kekkave mudiyadhu. Option C. Option C formula da. Endha question kringa? NEET 2023 oda question. Pona varsha question idhu. Okay, la formula mattum padichirundha kuda the question ku answer sollidalam. Fine. Adutha question. In the question pattern, the equilibrium concentrations of the species in the reaction are 2, 3, 10 and 6 respectively. Temperature kuduthaanga, nammala vandu delta G naught calculate panna solranga. So, or chemical reaction equilibrium la irukku. Equilibrium la irukkumbodhu equilibrium concentrations of reactants and products kuduthaanga. Kuduthittu delta G naught calculate panna solranga. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க தெர்மோடைனமிக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, ஈக்விலிபிரியம்லயும் படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கலாமா? இவங்க கேட்கறது டெல்டா ஜி நாட், அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வந்து டிசால்வ் அபவுட் ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன்ஸ். அப்போ நம்ம டெல்டா ஜி நாட்டையும் ஈக்விலிபிரியம் கான்ஸ்டன்டையும் ரிலேட் பண்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு தெரியணும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க ஈக்விலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்மளால என்னதான் கண்டுபிடிக்க முடியும், கேசி தான் கண்டுபிடிக்க முடியும், கரெக்ட்டுங்களா? சோ கேசில இருந்து
டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லானா இருக்கும் அந்த 2.303 log k அப்படின்னு மாத்திக்கலாமா ரைட் ஸோ நம்மளுக்கு மைனஸ் மைனஸ்ல தான் வரும் கரெக்டுங்களா அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் பி ரூல்ட் அவுட்னு தெரிஞ்சு போச்சு அடுத்தது ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 2 கேலரிஸ் பெர் மோல் பெர் கெல்வின் அண்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ 300 கெல்வின் இன்டு 2.303 log kc கண்டுபிடிக்கணும் kc க்கு என்ன எக்ஸ்பிரஷன் தெரியும் kc இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இதுல எதுலாம் ப்ராடக்ட் CU, DU தான் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 1 தான் சோ c பவர் 1 d பவர் 1 டினாமினேட்டர்ல a பவர் 1 அண்ட் b பவர் 1 சோ கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்களே சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா C ஓட கான்சன்ட்ரேஷன் 10 D ஓட கான்சன்ட்ரேஷன் 6 சோ 10 into 6 divided by 2 into 3 கரெக்ட்டா சோ அத நான் இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றேன் KC க்கு பதிலா 10 into 6 2 into 3 கரெக்ட்டா சோ என்ன ஆகும் இது இது 2 டைம்ஸ் 1 ஆகும் கேன்சல் ஆகும் சோ log 10 is 1 அப்போ இதா மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும் கரெக்ட்டா சோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க டெல்டா இஸ் நாட் எவ்வளவு வருது I'm D, ma'am. Option D. Okay. So, Srinivasan's option D was the Kritika and Santana Mara Raja. First answer is Solitana. So, answer is option D. Super. Where are the doubt? Next question. In the question, parana, on balancing the given redox reaction, the coefficients A, B, C are found to be respectively dash. ஸோ ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்ல சொல்றாங்க இதுக்கு ரெண்டு வழி இருக்கு பேசிக்கலி நம்மளுக்கு அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கோஎஃபிஷியன்ஸ்லாம் நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சிடும் ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ இதுக்கு ரெண்டு வழி ஒன்று வந்து அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனை எடுத்து நம்மளோட கன்வென்ஷனல் மெத்தட்ல பேலன்ஸ் பண்ணுங்க நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் ஹாஃப் செல் ரியாக்ஷன் மெத்தட் இருக்கு இல்லையா அப்போ ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ல பேலன்ஸ் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா ஸோ ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ல ஈக்குவேஷன் எடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ் கரெக்டா பார்த்து சொல்லிடலாம் ஆர் இன்னொரு வழி என்னன்னா பேலன்ஸ் பண்ணவே எனக்கு தெரியல அப்ப என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு ஆப்ஷன்ல இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டையும் கொண்டு போய் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்து ஏக்கு வந்து 8 பிக்கு 1 அண்ட் சிக்கு 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க சப்ஸ்டிட்யூட்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பக்காவா ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா வந்ததுன்னா அதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஆர் அப்ப வரலன்னா அடுத்த ஆப்ஷன் போங்க அப்ப ஒரு ஒரு ஆப்ஷனையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்ததுன்னா அதுதான் ஆன்சர் சோ எப்படி வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் பண்ண தெரியும்னா தாராளமா பண்ணுங்க பேலன்ஸ் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த ஆப்ஷனை கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பேலன்ஸ் பேலன்ஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் வர்ணிகா ஓகே ஓகே இப்பதான் எல்லாரும் ஆளாளு ஒரு பீஸ் சொல்றீங்க சூப்பர் வர்ணிகா ஒரு ஆன்சர் சொல்றாங்க மனோகர் ஒரு ஆன்சர் சொல்றாரு சந்தியா ஒரு ஆன்சர் சொல்றாங்க ஓ ஸ்ரீனிவாசன் வந்து ARB சொல்றாரு ஓகே ஃபைன் ஓகே ஏன் இந்த மாதிரி மாத்தி சொன்னீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா தானே சொல்லிட்டு வந்தீங்க சோ இந்த க்வெஸ்சன் கஷ்டமா இருக்கும் எல்லாரும் மாறி மாறி சொல்றீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு இருக்கும் கரெக்டுங்களா சரி எல்லாரும் அப்போ ஒரே மாதிரி இந்த க்வெஸ்சனை புரிஞ்சுக்கல ஏதோ தப்பு பண்றீங்க மனோகர் நீங்க எப்படி போட்டீங்கன்னு சொல்றீங்களா அதாவது ஈக்குவேஷன் பேலன்ஸ் சொல்லுங்க
ஆப்ஷன் இருக்குத சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம் மேம். அப்படியே கரெக்ட்டா வந்துங்களா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு? எஸ் மேம். ஓகே ஓகே ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துச்சு மாதிரி. ஸ்ரீனிவாசன் நீங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணீங்க? நான் ஃபர்ஸ்ட் குரோமியம் மட்டும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தேன் மேம், அப்போதான் மேம் செலக்ட் பண்ணேன். ஓகே சந்தியா நீங்க எப்படி போட்டீங்கன்னு சொல்லுங்க சந்தியா. ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். இப்போ நான் அவங்களோட சார்ட் பார்த்தேன். ஓகே கண்ணா ஓகே. சரி நான் வந்து இந்த ஈக்குவேஷன் ஒரிஜினலா எப்படி பேலன்ஸ் பண்ணணும்ங்கறத சொல்லி தரேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் நீங்க ஒரு ரெண்டு மெத்தட் சொன்னீங்களே மேம், அந்த ரெண்டு மெத்தட் சொல்லிருங்க இந்த குவெஸ்சன். ஓகே ஆக்சுவலி ஒரு ஈக்குவேஷனை ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து ஒரு அன்பேலன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷனா இருந்தால் அந்த அன்பேலன்ஸ் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கே ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட், இன்னொன்று வந்து ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். இதுல ரொம்ப சிம்பிளான கன்ஃபியூஸ் ஆகாத மெத்தட் வந்து ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட். நான் அதை சொல்லித்தரேன், அது நல்லா ஞாபகம். சோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன்ல ஒன்னா சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டா வருதா நான் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜுக்கு போலாம். சோ ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இதெல்லாம் வந்து ரியாக்டன்ஸ் கரெக்டா, இது வந்து ப்ராடக்ட். சரி இதுல எதெல்லாம் ஆக்சிடைஸ் ஆகுது எதெல்லாம் ரெடியூஸ் ஆகுதுங்கிறத தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் அது ப்ராடக்டா மாறும்போது என்ன ஆகுது, சிஆர் த்ரீ பிளஸ் ஆ மாறுது. அப்ப இது ஆக்சிடைஸ் ஆகுதுங்களா ரெடியூஸ் ஆகுதா? சிஆர் டூ ஓ செவன் டூ மைனஸ் அப்படிங்கும் போது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, சிஆர் த்ரீ பிளஸ் போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, ஆப்வியஸ்லி ப்ராடக்டா மாறதுக்கு அப்புறம் ஒரு த்ரீ பிளஸ் ஆ மாறிடுச்சு. ஆனா சிஆர் டூ ஓ செவனா இருக்கும் போது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருந்தது, போயிருக்கு. Which means that the oxidation number is reduced, அப்ப குரோமியம் ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி SO3 2 minus வந்து SO4 2 minus ஆக்சிடைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ தனித்தனியா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தனியா ரிடக்ஷன் ரியாக்ஷன் தனியா நான் எழுத போறேன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட குரோமியம் எழுதிக்கலாம். CR2 O7 2 minus சரிங்களா? இது என்னவா மாறுது, குரோமியம் 3 பிளஸ் தான் மாறுது. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைட்ல என்ன ஸ்பீஷிஸ் இருக்கோ அதை எழுதிட்டேன், அது வந்து என்னவா மாறுதோ அதையும் எழுதிட்டேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மெயின் ஆட்டம் பேலன்ஸ்டா இருக்கான்னு பாருங்க. இதுல மெயின் ஆட்டம் எது, குரோமியம் தான் மெயின் ஆட்டம். ஆக்சிஜன் ஹைட்ரஜன் எல்லாம் மெயின் ஆட்டம்னு சொல்லக்கூடாது. ஸோ இங்க வந்து குரோமியம் தான் மெயின் ஆட்டம். லெஃப்ட் சைட்ல ரெண்டு இருக்கு, ரைட் சைட்ல ஒண்ணுதான் இருக்கு. அப்போ ரைட் சைட்ல இன்னொரு குரோமியம் போடணும் இல்லையா? அப்போ இங்க டூ குரோமியம்னு போட்டுக்கலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் முடிச்சிட்டேன், என்ன பண்ணிட்டேன், மெயின் ஆட்டமா பேலன்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஆக்சிஜன்ஸையும் ஹைட்ரஜன்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும். நீங்க பாருங்க லெஃப்ட் சைட்ல ஆக்சிஜன் இருக்கு, ரைட் சைட்ல ஆக்சிஜனே இல்ல. லெஃப்ட் சைட்ல எவ்வளவு ஆக்சிஜன் கண்ணா இருக்கு, லெஃப்ட் சைட்ல செவன் ஆக்சிஜன் இருக்கு கரெக்ட்டுங்களா? அப்ப ரைட் சைட்லயும் செவன் ஆக்சிஜன் போடணும். ஆக்சிஜன் ஆட் பண்றதுக்கு நீங்க வாட்டர் மாலிகுல் மூலமா தான் ஆட் பண்ணணும். ஒரு வாட்டர் மாலிகுல ஒரு ஆக்சிஜன் இருக்கும். இப்ப எனக்கு செவன் ஆக்சிஜன் போடணும்னா அப்ப நான் செவன் வாட்டர் மாலிகுல் போடணும். புரிஞ்சுதுங்களா? அப்போ மெயின் ஆட்டம் பேலன்ஸ்டு ஆக்சிஜனும் பேலன்ஸ். இப்ப என்ன பிரச்சனை, ஹைட்ரஜன் ரைட் சைட்ல இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஹைட்ரஜனே இல்ல. அப்போ ரைட் சைட்ல 14 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா? அப்ப லெஃப்ட் சைட்லயும் ஹைட்ரஜன் ஆட்டம் வரணும். எப்படி ஆக்சிஜன் ஆட் பண்றதுக்கு நீங்க வாட்டர் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆட் பண்றதுக்கு ஹெச் பிளஸ் போடணும். சோ எவ்வளவு ஹெச் பிளஸ் போடணும், 14 ஹெச் பிளஸ் போடணும் லெஃப்ட் சைட்ல. புரிஞ்சுதுங்களா? சோ மெயின் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது சார்ஜ் பேலன்ஸ் பண்ணணும்.
லெஃப்ட் சைடுல எவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹைட்ரஜன்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இங்க 14 ஹைட்ரஜன்ஸ் இருக்கு, அப்ப 14 பாசிட்டிவ் சார்ஜ். அது போக இங்க ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ், அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 12 பாசிட்டிவ் சார்ஜ் லெஃப்ட் சைடுல மட்டும் இருக்கு. ரைட் சைடுல ஒரு குரோமியம் மேல 3 பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு குரோமியம் மேல டோட்டலா 6 பாசிட்டிவ் சார்ஜ், கரெக்ட்டுங்களா? அப்போ ரெண்டு பக்கமும் சார்ஜ் பேலன்ஸா இல்ல. சோ சார்ஜ் பேலன்ஸ் பண்றதுக்கு யூ ஹேவ் டு யூஸ் எலக்ட்ரான்ஸ். எங்க பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கோ அங்க அதை காம்பன்சேட் பண்றதுக்கு எலக்ட்ரான்ஸ் போடுங்க. இப்ப ரெண்டு பக்கமும் சார்ஜ் ஈக்குவல் ஆகணும் அப்படின்னா இந்த 12 பாசிட்டிவ் சார்ஜ் கூட நான் 6 நெகட்டிவ் சார்ஜ் போட்டாதானே ரெண்டு ஈக்குவல் ஆகும். அப்ப நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது என்ன? எலக்ட்ரான். அப்ப லெஃப்ட் சைட்ல 6 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு, அவ்வளவுதான். சோ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல ரிடக்ஷன் ரியாக்ஷன் மட்டும் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன். சோ மெயின் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஆக்சிஜன்ஸ் பேலன்ஸ் பண்ணியாச்சு, ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணியாச்சு, சார்ஜையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். சோ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு நீங்க வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்றதுக்கு H+ தான் யூஸ் பண்ணணும், சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்கு எலக்ட்ரான் தான் யூஸ் பண்ணணும். சோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் இப்போ பேலன்ஸ்டா இருக்கு. அடுத்தது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். எது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்? நம்மளோட SO3 SO4 மாறுது, கரெக்ட்டுங்களா? அங்க SO3 வந்து 2- ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு, அது வந்து SO4 2- மாறுது. ஃபைன். இதுல மெயின் ஆட்டம் சல்ஃபர், லெஃப்ட் சைடுல ஒன்னு ரைட் சைடுல ஒன்னு பேலன்ஸ். அடுத்தது ஆக்சிஜன், ஆக்சிஜன் பேலன்ஸ்டா இருக்குங்களா? அப்போ லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் போடுவோம். எப்படி போடுவோம்? ஒரு வாட்டர் மாலிக்யூல் போட வேண்டியதுதான். போட்டாச்சு, இப்போ ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பட் இப்ப ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடுல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, ரைட் சைடுல இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவோம்? 2 times ஆஃப் H+ போடணும். ஏன்னா லெஃப்ட் சைடுல 2 ஹைட்ரஜன்ஸ் தானே இருக்கு, ரைட் சைடுலயும் 2 ஹைட்ரஜன் வரணும், ஆனா நான் H+ ஆட் பண்ணிருக்கேன். அடுத்தது சார்ஜ் பேலன்ஸ் பண்ணணும். So left side, ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் இல்லை, 2-. ரைட் சைட்ல பாருங்க, ரெண்டு நெகட்டிவ் ரெண்டு பாசிட்டிவ், அப்ப இங்க 0. அப்ப ரெண்டு பக்கமும் நான் சார்ஜ் ஈக்குவல் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ரைட் சைட்ல நெகட்டிவ் சார்ஜ் கம்மியா இருக்கு, அப்ப எவ்வளவு நெகட்டிவ் சார்ஜ் கம்மியா இருக்கு? ரெண்டு நெகட்டிவ் சார்ஜ் கம்மியா இருக்கு. சோ ரெண்டு எலக்ட்ரான ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். சோ இதோட ஆக்சிடேஷன் ரியாக்ஷனையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷனையும் ஆட் பண்ணணும். பண்ணா ஆட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு ரியாக்ஷன்லயும் இன்வால்வ் ஆகிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலா இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் 6, செகண்ட் ரியாக்ஷன்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஜஸ்ட் 2. அப்போ ரெண்டையும் ஈக்குவல் ஆகணுங்கிறதுக்காக த்ரோ செகண்ட் ஈக்குவேஷனை 3 மல்டிப்ளை பண்றேன், ஓகேங்களா? அப்ப 3 மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இப்போ ஆட் பண்ண வேண்டியதுதான். ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனோட லெஃப்ட் சைட்லயும் செகண்ட் ரியாக்ஷனோட ரைட் சைடும் ஏதாவது காமனா இருந்தா கேன்சல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனோட ரைட் சைடும் செகண்ட் ரியாக்ஷனோட லெஃப்ட் சைடும் ஏதாவது காமனா இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப எது அதெல்லாம் கேன்சல் ஆகும்? இப்போ நான் இதை எடுத்துக்கல, போயிடும் அதுக்கப்புறம் காமனானது வாட்டர் மாலிக்யூல் இருக்கு பாருங்க. சோ வாட்டர் மாலிக்யூல் இங்கேயும் கேன்சல் ஆயிடுவா. சோ இங்க ரைட் சைட்ல 4 வாட்டர் மாலிக்யூல் வரும். சோ SO3 2- கேன்சல் ஆகாது. சோ 3 SO3 2- gives 2 times of
சிஆர் த்ரீ பிளஸ் வாட்டர் மாலிகுல் எவ்வளவுதான் வரும் ஃபோர் வாட்டர் மாலிகுல் தான் வரும் கரெக்டுங்களா பிளஸ் எஸ் எஸ்ஓ ஃபோர் டூ மைனஸ் வந்து த்ரீ அப்புறம் சிக்ஸ் ஹெச் பிளஸ் வராதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் இல்லைங்களா இதுதான் பேலன்ஸ் ஈக்குவேஷன் புரிஞ்சுட்டுங்களா இப்போ வந்து ஏக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க ஏங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சிஆர் டூ செவன் டூ மைனஸ் என்ன இருக்கு ஏக்கு நேரம் ஒன் இருக்கு சோ எதெல்லாம் ரூல் டவுட் இருக்கோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் சி ரூல் டவுட் கரெக்ட்டுங்களா அடுத்தது எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் முன்னாடி என்ன இருக்கு பி இங்க எஸ்ஓ த்ரீ டூ மைனஸ் முன்னாடி என்ன இருக்கு த்ரீ கரெக்ட்டுங்களா அப்போ பி இஸ் ஈக்வல் டு ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணுங்க பை ஆடிங் ஹெச் பிளஸ் சார்ஜ் பேலன்ஸ் பண்ணுங்க பை ஆடிங் எலக்ட்ரான் அப்புறம் ரெண்டு ஈக்குவேஷனையும் பேலன்ஸ் பண்ணிட்டு ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு மட்டும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலான்னு பாருங்க ஈக்குவலா இல்லைன்னா இப்ப எப்படி நம்ம ஈக்குவல் ஆகணுமோ அதே மாதிரி ஈக்குவல் ஆக்கிட்டு ஆட் பண்ணிங்க ஆன்சர் வந்துடும் இங்க வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் ஆகுறதுக்கு வசதியா இருந்தது இல்லைங்களா நான் த்ரூ அவுட் டூவால மல்டிப்ளை பண்றேன் சம்டைம்ஸ் ரெண்டுமே ஆட் நம்பரா இருந்தா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க போதும் சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து செகண்ட் ஈக்குவேஷனோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாலையும் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாலையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் ஆகும் அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் ஈஸியா எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸ் லீஸ்ட் ஹோல் நம்பருக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் ஆன்சர் வந்துடும் இல்லைன்னா ரேண்டமா ஆப்ஷன் எடுத்து இந்த எயிட் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க இந்த பிக்கு ஒன்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்க சிக்கு த்ரீய சப்ஸ்டியூட் பண்ணுங்க அதே மாதிரி இங்கேயும் ஏக்கு பிக்கு எல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனா எழுதிட்டு ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கான்னு பாருங்க சரிங்களா அப்படியும் பண்ணலாம் இந்த க்வெஸ்சன் கிளியர்லாம் டவுட் இருக்கா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம் ஏதோ ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச்சும் டெல்டா எஸ்ஸும் என்னன்னு கேட்காங்க என்தால்பி ஆஃப் த ரியாக்ஷன் அதுதான் டெல்டா ஆர் ஹெச்னு போட்டிருக்காங்க அண்ட் என்ட்ரோபி ஆஃப் த ரியாக்ஷன் தான் டெல்டா ஆர் எஸ் போட்டிருக்காங்க சோ பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமான்னு கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்லுங்க ஓ கிருத்திகா ஸ்கிரீன் விசிபிள் இல்லையா வேற யாருக்காவது ஸ்கிரீன் தெரியாம இருக்குங்களா சரி நான் மறுபடியும் ரீஷேர் பண்றேன் இப்ப தெரியுதுங்களா மனோகர் கிருத்திகா அக்ஷயா சொல்லுங்க கண்ணா தெரியுதா கண்ணா எஸ் மேம் ஓகே ரைட் ஃபைன் சரி இந்த க்வெஸ்சன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா இங்க பாருங்க இங்க குரோம் குளோரின் ரெண்டு குளோரின் ஆட்டம் இருக்கு அது வந்து குளோரின் மாலிகுலா மாறுது இப்போ பேசிக்கலி எப்படி மாறி இருக்கும் ரெண்டு குளோரின் ஆட்டம் நடுவுல ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்தால் குளோரின் மாலிகுலா மாறி இருக்க போகுது கரெக்டா அப்போ ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகுமா அப்சர்வ் ஆகுமா அப்சர்வ் மேம் ஓகே ஆக்சுவலி ரிலீஸ் ஆகும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பாண்டை உடைக்கும் போது தான் எனர்ஜி சப்ளை பண்ணணும் இப்போ உங்க கையில ஒரு ஸ்டிக்கு கொடுத்து உடைங்க அப்படின்னு சொல்றேன் அப்ப அந்த ஸ்டிக்க உடைக்கிறதுக்கு நீங்க தானே எனர்ஜி சப்ளை பண்ணுவீங்க அதே மாதிரிதான் பாண்டும் பாண்டும் ஒரு ஸ்டிக் மாதிரிதான் அந்த ஸ்டிக்க உடைக்கிறதுக்கு தான் நீங்க எனர்ஜி சப்ளை பண்ணணும் சோ பாண்டை பிரேக் பண்றதுக்கு நீங்க எனர்ஜி சப்ளை பண்ணணும் பட் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும் ஓகேங்களா அதுவும் குளோரின்ங்கிறது ரொம்ப ஸ்டேபிளான மாலிகுல் இல்லைங்களா குளோரின் ஆட்டமோட அப்ப கண்டிப்பா எனர்ஜி ரிலீஸ் ஆகும் எப்பெல்லாம் ஒரு சிஸ்டம் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுதோ அது நெகட்டிவ்
எப்பெல்லாம் நம்ம சிஸ்டம்க்கு எனர்ஜி சப்ளை பண்றோமோ இட் வில் பி பாசிட்டிவ். சோ இப்போ இங்க எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு, அப்சர்வ் ஆச்சுங்களா, பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அப்போ எனர்ஜி நம்ம ரிலீஸ் ஆயிருக்கும். அப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ்ல போடுவோமா பாசிட்டிவ்ல போடுவோமா? நெகட்டிவ். அப்போ டெல்டா ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோங்கிற ஆப்ஷன் ரெண்டுமே தப்பு. அடுத்தது டெல்டா எஸ் செக் பண்ணலாம். டெல்டா எஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. என்ட்ரோபிங்கிறது நத்திங் பட் ரேண்டம்னஸ். சோ எங்கெல்லாம் மெஸ்ஸியா இருக்கோ, கிளம்ஸியா இருக்கோ, அங்கெல்லாம் ரேண்டம்னஸ் அதிகம். யூஸ்வலா எங்க ரேண்டம்னஸ் அதிகமா இருக்கும்? யூஸ்வலா சாலிட் லிக்விட் கேஸ்ல என்ட்ரோபி வந்து மினிமம் இங்க, சரிங்களா? இங்க வந்து சாலிடு எஸ் ஆக்சுவலி எஸ்ங்கிறது என்ட்ரோபி மீன் பண்ணுவாங்க. இங்க வந்து என்ட்ரோபி இஸ் மினிமம், கேஸ்ல வந்து என்ட்ரோபி இஸ் மேக்ஸிமம். சரி, அப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஏ வந்து பியா மாறும் போது இது சாலிடா இருக்கு இது லிக்விடா இருக்குன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல வந்து டெல்டா எஸ் என்னவா இருக்கும்? சாலிடா இருக்கிறத விட லிக்விடா மாறும் போது என்ட்ரோபி அதிகமாயிரும். என்ட்ரோபி அதிகம், என்ட்ரோபி கம்மி. சோ டெல்டா எஸ் பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டா, வாட் இஸ் டெல்டா எஸ்? ஃபைனல் என்ட்ரோபி மைனஸ் இனிஷியல் என்ட்ரோபி. ஃபைனல் ப்ராடக்ட். சோ ப்ராடக்ட் என்ட்ரோபி எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. ரியாக்டன்டோட என்ட்ரோபி எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. சோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் என்னது? பாசிட்டிவ். சோ இந்த மாதிரி சிஸ்டம்க்கு டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ்னு சொல்லலாம். சோ சாலிட் லிக்விடா மாறுறது இல்லைன்னா சாலிட் வந்து கேஸா மாறுறது இது எல்லாத்துக்குமே டெல்டா எஸ் இஸ் பாசிட்டிவ். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க, இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதுவே லிக்விட் வந்து சாலிடா மாறுறது வந்து என்ட்ரோபி குறைஞ்சிரும். சோ டெல்டா எஸ் இஸ் நெகட்டிவ், கரெக்டா? ஆனா சாலிட் லிக்விட் லிக்விட் கேப்க்கு ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் வரும்போது நீங்க ரொம்ப சூப்பரா சொல்லிடுவீங்க. ஆனால் சம்டைம்ஸ் இப்படி கூட கொடுப்பாங்க, ஏங்கிற ஒரு கேஸ் பீங்கிற ஒரு கேஸ் கூட சேர்ந்து சிங்கிற ஒரு கேஸா கொடுக்குது. அப்ப இங்க என்ட்ரோபி என்ன ஆகுதுன்னு கேட்டா, எங்கெல்லாம் கேஷியஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் என்ட்ரோபி அதிகம். புரிஞ்சுதுங்களா? கேஷியஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமா இருந்ததுன்னா, கேஸ் மாலிகூல்ஸ் அதிகமா இருந்ததுன்னா அங்க வந்து கிளம்ஸி ஆயிரும் அந்த இடமே. அப்போ என்ன ஆகும்? ரேண்டம்னஸ் அதிகமாகுது. அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல லெஃப்ட் சைட்ல ரியாக்டன்டா இருக்கும் போது ரெண்டு மாலிகுலா இருந்தது, ப்ராடக்டா மாறினதுக்கு அப்புறம் ஒரு மாலிகுலா மாறிடுச்சு. அப்ப நம்பர் ஆஃப் கேஸ்டிக் ஸ்பீஷிஸ் குறையறதுனால என்ட்ரோபி டிக்ரீசஸ். அப்ப என்ட்ரோபி டிக்ரீசஸ்னா ஃபைனல் என்ட்ரோபி மைனஸ் இனிஷியல் என்ட்ரோபி. இனிஷியல் என்ட்ரோபி பெருசு, சோ சின்ன நம்பர் மைனஸ் பெரிய நம்பர் இட் வில் பி நெகட்டிவ். அப்போ இந்த லாஜிக்க தான் நீங்க எடுத்து வரணும். இங்க ரெண்டுமே கேஸ் on the left side of 2 moles, right side is just 1 mole. அப்ப என்ட்ரோபி டிக்ரீஸ் ஆகுதா இன்கிரீஸ் ஆகுதுங்களா? மேம் பட் ஆனா இட்ஸ் சேம் மாலிக்யூல் தான மேம், அப்போ எப்படி மேம்? ஆக்சுவலி சேம் மாலிக்யூல் கிடையாது, சேம் எலிமெண்ட் னு சொல்றீங்க, கரெக்ட்டா? ஆ சேம் எலிமெண்ட் மேம், சாரி மேம், சேம் எலிமெண்ட். ஆனா இங்க வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாருங்க, இங்க ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம், மீன் ரெண்டு குளோரின் ஆட்டம் இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ், சாண்டம்ஸ் ஆப்ஷன் 4. புரிஞ்சுதுங்களா? சந்திரமா புரிஞ்சுதுங்களா? ஓகேங்கம்மா. கிருத்திகா புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். அடுத்த க்வெஸ்சன் போலாமா? இன்னைக்கு சுந்தரேசன் வரல போல இருக்கே. இந்த க்வெஸ்சன் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிவி கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் தி மேக்ஸிமம் வொர்க் டன்? நாலு டிவி கர்வ் கொடுத்துருக்காங்க, இதுல எங்க வந்து மேக்ஸிமம் வொர்க் டன் மேம்? ஹையர் ஸ்லோப் இருக்கிறதுக்கு தான் வந்து ஹையர் வொர்க் டன் இல்ல மேம். நாம அதனால ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே விக்னேஷ், நீங்க ஒரு ஆன்சர் சொல்றீங்க இல்லையா, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றீங்களா? மேம் ஏ அண்டர் தேர்ட் ஆப்ஷன் இஸ் கிரேட்டர் மேம். ஏ அண்டர் பிவி கர்வ் இஸ் ஏரியா அண்டர் பிவி கிராஃப் இந்த தேர்ட் ஆப்ஷன். வெரி குட். சோ பிவி கர்வ்ல ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்கனா அதுக்கு கீழ இருக்க ஏரியா இப்ப பாருங்க, இது ஏரியா அண்டர் திஸ் கர்வ் எங்க மேக்ஸிமமா இருக்கோ அங்க தான் மேக்ஸிமம் வொர்க் டன்.
அப்ப ஏரியான்றதுக்கு எங்க மேக்ஸிமமா இருக்கு பார்த்தாலே தெரியுது, ஆப்ஷன் சி. சரிங்களா? சோ இது ஆன்சர். இது ஒரு நல்ல க்வெஸ்சன். The pH of the solution containing 50 ml of each of 0.1 molar sodium acetate and 0.01 molar acetic acid is dash. pK of acetic acid is given as 4.57. இது யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். தெரியுதா கண்ணா இப்போ? ஓகே ஃபைன். ஓகே சாமி. ஓகே ஓகே ரைட். சரி, இந்த க்வெஸ்சன் என்ன கான்செப்ட்ல இருந்து சொல்லுங்க. நான் சொல்யூஷன் சொல்றேன். ஓகே, ஸ்ரீனிவாஸ் ப்ரொவைட்ஸ் கேட்டிச்சு, வேற யாரும் ஆன்சர் சொன்னீங்க? சந்தனம் மாட்டேங்களா? எஸ் மேம். சொல்லுங்க சாமி, என்ன சொல்ல வந்தீங்க? நம்ம அயானிக் ஈக்விலிபிரியம் மேம். அயானிக் ஈக்விலிபிரியம்ன்றது கரெக்ட். சரி, அயானிக் ஈக்விலிபிரியம்ல எத்தனையோ pH டிஃபரண்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு அதுலயும் ஸ்பெசிபிக்கா கூட சொல்லலாம், அயானிக் ஈக்விலிபிரியம்ல இருந்து என்ன சப் டாபிக்னு சொல்லி. சால்ட் ஹைட்ரலைசிஸ் மேம். பக்கத்துல இருக்கீங்க சால்ட் ஹைட்ரலைசிஸ் இல்ல. என்ன சொல்றாங்க அசிட்டிக் ஆசிட் அண்ட் சோடியம் அசிட்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டையும் சேர்த்து சொல்யூஷனா மாத்திட்டாங்க. சோ அசிட்டிக் ஆசிட்ங்கிறது வீக் ஆசிட் அண்ட் அதோட கான்ஜுகேட் பேஸ் வித் சோடியம் அசிட்டேட். சரிங்களா? அப்போ வீக் ஆசிடோட அண்ட் இட்ஸ் கான்ஜுகேட் பேஸ் பேசிக்கலி ஒரு அசிட்டிக் பஃபரோட pH கேக்குறாங்க. அசிட்டிக் பஃபரோட pH நம்ம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? ஹாண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன். ஹாண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? செகண்ட் போட்டதனா BD ரெண்டு எனக்கு ஒரே மாதிரி இருக்கு. pKa plus log of concentration of salt into concentration of acid. Yes. நீங்க ஆன்சர் சொன்னீங்க சாமி, என்ன ஆன்சர் சொன்னீங்க? ஆப்ஷன் B மேம். ஓ, செகண்ட் ஆப்ஷனா? ஓகே ஃபைன். சரி, இதுதான் வந்து ஹாண்டர்சன்ஸ் ஈக்குவேஷன்ல ஒரு அசிடிக் பஃபரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுவே pOH கேட்டாங்கன்னா pOH is equal to pKb plus log concentration of salt by concentration of base. சும்மா இது ரெஃபரன்ஸ் தான் எழுதுறேன். ஆனா இதுதான் இப்ப இந்த ஃபார்முலா இங்க தான் இதை தான் நான் யூஸ் பண்ண போறேன். சோ pH கண்டுபிடிக்கணும். pK of this weak acid is given as 4.57 plus log concentration of salt. இதுல எது salt? சோடியம் அசிட்டேட் தான் salt. அதோட கான்சன்ட்ரேஷன் என்னன்னு பாருங்க. பொறுமையாசிட் 0.01.
பிளஸ் ஒன் ஓகேங்களா. அப்ப என்ன வரும், 5.57 ஆகும். சோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன். இந்த பதத்துல என்ன தெரியுமா பண்ணுவோம், இது வந்து மேல வருது சோ log 10ல log 10 1. ஆனா அந்த அந்த டேர்மே ஒன்னுங்கிறதுனால நீங்க ஒன்னுல எழுதி ரெண்டு ஆட் பண்ணணும். ஆனா அவசரத்துல இந்த டேர்மே போயிடுச்சுன்னு நினைச்சு ஜீரோன்னு கூட சொல்லி ஜீரோன்னு கூட போட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருவீங்க. சோ அவசரப்படாம பதட்டப்படாம போடுங்க. இதுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது, நார்மலாவே போட்டீங்கன்னா கூட. சோ பொறுமையா போடுங்க, அவசரப்பட்டு நான் பார்க்கறேன். எஸ், அடுத்த க்வெஸ்சன் போலாமா? க்வெஸ்சன் பெருசா இருக்கு, பட் க்வெஸ்சன் பெருசா இருந்தா ஒன்றும் பதட்டப்பட வேண்டியது இல்ல. க்வெஸ்சன் பெருசா இருந்தா உங்களுக்கு நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாக்கலாம். அட் 298 Kelvin ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் ஆஃப் காப்பர், ஜிங், அயன், சில்வர் ஆர் கிவன். எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் கெமிஸ்ட்ரி கிளாஸ் கவனிச்சவங்களுக்கு தெரியும், எப்பவுமே எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கொடுத்தாங்கன்னா அது எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியலான செக் பண்ணிக்கோங்க. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னா தான் யூஸ் பண்ணணும். நான் சொல்லி கொடுத்த ஃபார்முலா, நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், கரெக்டா? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா இருந்தால் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு மாத்திக்கணும். எப்படி மாத்துறீங்க, அங்க என்ன சைன் இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டான சைன் போட்டு அதே நம்பர் தான், கரெக்டா? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சோ காப்பர் 2 பிளஸ் ஸ்லாஷ் காப்பர் வேல்யூ 0.34 னு கொடுத்திருக்காங்க, கரெக்டா? அப்ப இது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலா எப்படி கண்டுபிடிப்போம்? இது 2 பிளஸ் இருந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. பேசிக்கலி இது ஆக்சிடேஷனா ரிடக்ஷனா? இது கெயினிங் எலக்ட்ரான். எஸ் இட் இஸ் ரிடக்ஷன். அப்ப கொடுத்திருக்கிற வேல்யூ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். சோ நம்ம வந்து தாராளமா இந்த டேட்டாவை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கிட்டத்தட்ட அப்படிதானே இருக்கு. சோ ZN2 plus ZN மாதிரி இருக்கு ரிடக்ஷன், இதுவும் ரிடக்ஷன், எல்லாமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். எஸ் ஓகே சந்திரமாரி, பார்க்கலாம். இது இதுல எது வந்து நடக்காதுன்னு கேக்குறாங்க, அவசரப்பட்டு கவனிக்காம போக கூடாது. இதுல வந்து எது நடக்காதுன்னு கேக்குறாங்க இங்க, ஆப்ஷன் ஏல. எஸ் ஏ கன ஆப்ஷன் ஏ, AG plus AG உட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து அதிகமா இருக்கு மேம், அதனால அது ரிடக்ஷன் தான் நடக்கும். ஆனா இதுல வந்து ஆக்சிடேஷன் நடக்கிற மாதிரி போட்டுருக்காங்க. எது எது ஆக்சிடேஷன் நடக்கிற மாதிரி போட்டுருக்காங்க? AG மேம், AG வந்து AG டுவா மாதிரி தான், கரெக்ட்? சோ நம்மளோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வச்சு நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம்னா, சில்வர் வந்து ஒரு லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல். சோ சில்வர் வந்து கண்டிப்பா ரிடியூஸ் தான் ஆகுமே தவிர ஆக்சிடைஸ் ஆகாது. ஆனா இங்க எப்படி போட்டுருக்காங்க, காப்பர் ரிடியூஸ் ஆகுற மாதிரியும் சில்வர் வந்து ஆக்சிடைஸ் ஆகுற மாதிரியும் போட்டிருக்காங்க, இது நடக்காது ஓகேங்களா? சோ எது நடக்காதுன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. இதுல யாருக்காவது டவுட் இருக்கா இது கண்டுபிடிக்கிறதுல? பேசிக்கலி இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், கரெக்ட்ங்களா? அடுத்த க்வெஸ்சன் போலாம். வர்ணிகா புரிஞ்சுதா கண்ணா? சந்தியா சொல்லுங்க. ஓகே கண்ணா. சந்தியா அடுத்த க்வெஸ்சன். In 1 molar solution that contains 0.5 mole of a solute, there is dash. Solvent evlon kekranga. Option C, ma'am. 500 gram of solvent. Okay. Where are the answer? Mario, Vilda. Okay. சோ மோலால் அப்படினு சொன்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், கிராம்ல எடுக்கறனால கிராம் தான் நம்ம சொல்றோம். ஆமா, ஓகே இருங்க. மோலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலானா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை weight of solvent in kilogram. சோ அவங்க வந்து சால்வெண்ட் தான் கேக்குறாங்க. சோ சால்வெண்ட் வந்து நம்ம weight ல தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், கரெக்ட்டா? அப்போ மில்லி லிட்டர்ல கொடுத்திருக்கிற இந்த ரெண்டுமே ஆன்சரா வராது. சரி, அவங்க வந்து எவ்வளோ வெயிட் ஆஃப் சால்வெண்ட்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம W1 தான் கண்டுபிடிக்கணும். சோ எப்படி கண்டுபிடிக்கலாம், மோலாலிட்டி கொடுத்துருக்காங்களா? எஸ், 1 மோலால்னு சொல்றாங்க. 1 மோலாலுக்கு என்ன ஃபார்முலா, மோலால் யூனிட் 1 மோலால் ஸ்மால் எம் மேம். ஸ்மால் எம் ஜெனரலா யூனிட் என்னன்னு கேக்குறீங்கன்னா மோலாலிட்டிக்கு யூனிட் mole per kg. Ah, mole per kg. Yes, super.
சோ இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மொலாலிட்டி. சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்திருக்காங்க, மொலாலிட்டி கொடுத்திருக்காங்க. சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 0.5 மோல் டிவைடட் பை மொலாலிட்டி எவ்வளோ 1 மோல் பர் கேஜி. சோ இங்க இருக்கிற மோலும் இங்க இருக்கிற மோலும் கேன்சல் ஆயிருக்கு. சோ 0.5 பர் கிலோகிராம், மீன் கரெக்ட் இல்ல, பர் கிலோகிராம் மேல வந்துச்சுன்னா கிலோகிராம் ஆயிடும். சோ 0.5 கிலோகிராம்ங்கிறது 500 கிராம். கரெக்டா ஆன்சர் ஆப்ஷன் சி. புரிஞ்சுதுங்களா? எஸ். சோ யார் கரெக்டா சொன்னது யூனிட் மோல் பர் கிலோகிராம்? வர்ணிகாவோ? எஸ் மேம். சூப்பர் வர்ணிகா. சரி அடுத்த கொஸ்டின். The electrode potential of ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னொரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல க்வெஸ்டனா கேக்குறாங்க. சோ இந்த க்வெஸ்டன் எப்படி போடுறது? இந்த क्वेश्चन எப்படி போடலாம் மேம்? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கண்டுபிடிச்சி அத ரெண்டு பிளஸ் பண்ணிட்டு அப்புறம் எலக்ட்ரான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கணும் மேம். ஆமா கண்ணா, கரெக்ட். ப்ளீஸ் கோ அஹெட். கரெக்ட். யாருக்கெல்லாம் ஐடியா இல்லை? ருச்சிகா ஐடியா இருக்கா? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா சாமி உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே, ஐடியா இருக்குங்களா இது எப்படி போடணுங்க? எஸ் மேம். ஓகே. சந்தோஷ் சொல்லுங்க. சந்தன மாதிரி நாம இதோட கிஃப்ட் ஃப்ரீ எனர்ஜியை கண்டுபிடிச்சு அப்புறம் அதை வந்து பிளஸ் பண்ணணும் மேம். ஓகே கண்ணா, நீங்க போட்டுங்க. நீங்க கிஃப்ட் ஃப்ரீ எனர்ஜியா மாத்தணுங்கிறது கரெக்ட் தான். நீங்க போட்டு ஆன்சர் சொல்லுங்க. ஓகே மேம். ஸ்ரீவாசன் ஐடியா இருக்கா இது எப்படி போடணும்? மேம் ஆப்ஷன் பி மேம். சொல்லுங்க ஸ்ரீவாசன். மேம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 2.303 log and the final by initial and the இல்ல நான்ஸ் ஈக்குவேஷன் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே சரி சரி, எப்படி பண்ணலாம்னு பாருங்க. இங்க வந்து நர்ன்ஸ் ஈக்குவேஷனுக்கு அவசியம் இருக்காது, ஏன்னா அவங்க வந்து எல்லாமே இது ஸ்டாண்டர்ட்ல தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நான் ஸ்டாண்டர்டுக்கு தான் நர்ன்ஸ் ஈக்குவேஷன் கேட்போம். சோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். காப்பர் 2+ ஒரே ஒரு எலக்ட்ரானா வாங்கிட்டு காப்பர் பிளஸ் ஆ மாற இந்த ரியாக்ஷன் ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன். இங்க இன்வால்வ் ஆகுற பொட்டன்ஷியல் வந்து 0.15 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது காப்பர் 2+ ஒரு எலக்ட்ரானா வாங்கிட்டு காப்பரா ரெடியூஸ் ஆகிற இந்த ரிடக்ஷன் ரியாக்ஷனோட பொட்டன்ஷியல் வந்து 0.5 வோல்ட் கொடுத்துட்டு, அப்போ காப்பர் 2+ல இருந்து காப்பரா மாறுற அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னன்னு கேக்குறாங்க. இதுல இருந்து டைரக்டா இதுவா மாறுற அந்த இ, ஆக்சுவலி இத நான் E1 நாட் அப்படின்னு வச்சுக்கிறேன், இது E2 நாட்னு வச்சுக்கிறேன். அப்போ E3 நாட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிக்குவோம். அப்ப எழுதக்கூடாது, ஏன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் நாட் அடிட்டிவ் பட் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிஸ் ஆர் அடிட்டிவ். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டெல்டா G1 கண்டுபிடிக்கணும், அப்புறம் டெல்டா G2. அந்த டெல்டா G1 டெல்டா G2 ஆட் பண்ண இட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா G3. சோ டெல்டா G3 கண்டுபிடிச்சு அதுல இருந்து E3 கண்டுபிடிக்கணும். எப்படி பண்றேன்னு பாருங்க. சோ நம்மளுக்கு என்ன தெரியும், டெல்டா G3 நாட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா G1 நாட் பிளஸ் டெல்டா G2 நாட். கரெக்டா? வாட் இஸ் டெல்டா G0? அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் செல் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் சொல்லுங்க.
மைனஸ் என்எஸ் இ த்ரீ நாட் எழுதலாமா? அதே மாதிரி மைனஸ் என்எஸ் இ ஒன் நாட் எழுதலாமா? அதே மாதிரி மைனஸ் என்எஸ் இ டூ நாட் எழுதலாமா? இதுல எல்லாத்துலயுமே என்ன காமன்? மைனஸ் காமன் அண்ட் எஃப்ம் காமன், கரெக்ட்ங்களா? சோ மைனஸ் எஃப் வெளியில எடுத்துட்டா என்ன ஆகும்? வெறும் இ த்ரீ நாட் ஆகும். இங்க என்ன கண்ணா ஆகும்? மைனஸ் எஃப் வெளியில எடுத்தா வெறும் இ ஒன் நாட், ஐ மீன் என் இ ஒன் என் இருக்குங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்கேயும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்புறம் பிளஸ் அடுத்தது ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ், அதே மாதிரி ஈ டூக்கும் ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ். சோ ஈ ஒன் நாட் பிளஸ் ஈ டூ நாட், அப்போ ஈ த்ரீ தான் கண்டுபிடிக்கணும். சோ ஈ த்ரீ நாட் இஸ் ஈக்குவல் டு ஈ ஒன் நாட் பிளஸ் ஈ டூ நாட் டிவைடட் பை டூ. சோ வாட் இஸ் ஈ ஒன் நாட் கொடுத்துருக்காங்களே, 0.15, ஈ டூ நாட் 0.50 டிவைடட் பை டூ. சோ இது ரெண்டே மேட் பண்ணீங்க, யூ கெட் தி வேல்யூ ஆஃப் ஈ த்ரீ நாட் விச் இஸ் தி ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் காப்பர் 2 பிளஸ் 2 காப்பர். இப்ப ஆன்சர் வந்து எவ்வளவுன்னு சொல்லுங்க. சந்திரம் வர்றது ஆன்சர் சொல்லியிருக்காரு, மத்தவங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க சாமி. எஸ் ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன், வர்ணிக்காவுக்கும் அதே ஆன்சர் தான் வருது. சூப்பர், சந்தியாக்கா தான் கிருத்திகாவுக்கும் அதான், சூப்பர் ஃபைன். ரைட், நெக்ஸ்ட் க்வெஸ்சன். The given graph is a representation of kinetics of a reaction. ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஏதோ மானிட்டர் பண்ணிருக்காங்க, ஸ்பீடுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு மானிட்டர் பண்ணி ஒரு கிராஃப் பிளாட் பண்ணிட்டாங்க. x-axis, y-axis and அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல நடத்திருக்காங்க போல இருக்கு. என்ன புரிஞ்சுக்கலாம்னா, x-axisல இருக்க வேல்யூவை நீங்க என்னதான் மாத்தினாலும் y-axisல ஒரு சேஞ்சும் வரல, கரெக்ட்டுங்களா? அதுதான் வந்து பாயிண்ட், அது அந்த கிராஃப்ல இருந்து நம்ம அதான் புரிஞ்சுக்க முடியுது. எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ நீங்க என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் வை ஆக்சிஸ் வந்து கான்ஸ்டன்டாவே இருக்கு. சோ அந்த மாதிரி மேட்ச் ஆகுற ஸ்டேட்மெண்ட் இந்த நாள்ல எதுன்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ கண்ணா, ஆப்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரியாக்ஷன்ல நீங்க என்ன சொல்றீங்க, என்னதான் கான்சென்ட்ரேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணாலும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்றீங்க. எஸ் இட் இஸ் ரைட், ஏன்னா ஜீரோ ரியாக்ஷன் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் யுவர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்ஷன். சாரி சாரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மேம், ஆப்ஷன் டி மேம், சாரி. டி தான், எஸ் டி தான், ஏன்னா இது கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து மாற போறது கிடையாது. ஆனா இங்க பின்னாடி ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க, இது தப்பு. சோ இது கரெக்ட்னாலும் இது தப்பு இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்க முடியாது. சரி, எல்லாரும் ஃபோர்த் ஆப்ஷன் சொன்னதுனால இங்க போய் பார்ப்போம். ஜீரோ ஆர்டர்ல என்னது, எக்ஸோட கான்சென்ட்ரேஷன் நீங்க என்னதான் சேஞ்ச் பண்ணாலும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் மாறாது. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்லி ரைட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எக்ஸோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா டி ஹாஃப் மாறாதுங்கிறாங்க, கரெக்டா? ஏன் மாறாது? As per first order kinetics is concerned, half life period is equal to 0.6932 divided by A1. இங்க எங்கேயுமே கான்சென்ட்ரேஷன் டேர்மே கிடையாது. நீங்க கான்சென்ட்ரேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, half life period of first order kinetics மாறவே மாறாது. சோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்டா இருக்குது, B option தான். ஆன்சர் ஆப்ஷன் 4. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். இது போட்டுறீங்க, இது பார்த்து சொல்லுங்க. இது ரேடியஸ் ஆஃப் செகண்ட் போர் ஆர்பிட் ஆஃப் ஹீலியம் அயானஸ் 105.8 பிகோமீட்டர். வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் தேர்ட் போர் ஆர்பிட் ஆஃப் லித்தியம் 2 பிளஸ் அயானஸ். முன்னாடி இருக்கிற டேட்டாலாம் வேண்டாம், நார்மலான ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே போட்டுடலாம்.
ஆன்சர் சொல்றீங்களா? வருது சாட்ல சொல்லும்போது B C D னு கூட சொல்லிக்கலாம். நீங்க மைக் கான் பண்ணி சொல்றீங்களா? அப்ப B D எனக்கு ஒரே மாதிரி கேக்குறதால 2 ஆர் 4 னு சொல்ல சொன்னேன். ஆனா எல்லாம் ஒபீடியன்டா எல்லாரும் 2 னு எனக்கு சாட்ல கொடுத்துட்டீங்க. சூப்பர். ஃபைன். எவ்வளவு நல்லவங்க இருக்கீங்க பாருங்க. சரி. ரேடியஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? சோ ரேடியஸ் வந்து யூஸ்வலா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்மளோட ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜன் லைட் சிஸ்டமுக்கும் ரேடியஸ் கண்டுபிடிக்க ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு இல்லையா? RNS equal to 0.529 n square divided by z and strong. சரியா? இப்ப nங்கிறது எந்த ஷெல்ல எலக்ட்ரான் இருக்கோ அது, zங்கிறது அட்டாமிக் நம்பர், எந்த ஆட்டம் கொடுத்தாலும் ஒரு அட்டாமிக் நம்பர், and strong இருக்கு யூனிட் உங்களுக்கே தெரியும். So 0.529 n வந்து லித்தியம் அயான்னு சொல்லிட்டாங்க, தேர்ட் ஷெல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ 3, so 3 square divided by atomic number of lithium is again 3 and angstromோட வேல்யூ 10^-10 மீட்டர். ஏன்னா 10^-10 னு போட்டேன்னா இங்க பாருங்க ஆப்ஷன்ல ஒரு இடத்துல பிகோமீட்டர் இருக்கு, இன்னொரு இடத்துல ஆங்ஸ்ட்ராங் இருக்கு, சோ எப்படியும் கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால நான் 10^-10 போட்டேன். சோ இங்க இருக்க ஒரு 3 மீட்டர் ஒரு 3 கேன்சல் ஆயிடுமா? இருக்கு டிகோமீட்டர்ல மாத்தணும் இல்லையா? டிகோமீட்டர் எழுதிட்டு டிகோட வேல்யூவ டினாமினேட்டர் எழுதிக்கோங்க. டிகோ வந்து 10^-2, சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 1.587 இன்டு 10^2 டிகோமீட்டர்னு வரும், ஆர் 158.7 டிகோமீட்டர்னு வரும். சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். சூப்பர். இது ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன், டக்குன்னு சொல்லிடலாம். 10 லிட்டர் ஃப்ளாஸ்க் கண்டெய்ன்ஸ் 64 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் அட் 27 டிகிரி செல்சியஸ் தி பிரஷர் இன்சைட் தி ஃப்ளாஸ்க் இஸ் டாஷ். இது ரொம்ப ஃபேமஸான இக்குவேஷன், அதனால இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வால்யூம் கொடுத்துருக்காங்க, வெயிட் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, பிரஷர் கேட்கறாங்க. ஸோ எதுல இருந்து க்வெஸ்சன் வந்திருக்கு? thermodynamics. Okay.
அவ்வளவுதான், பிரஷர் வேணும் ரீஅரேஞ்ச் பண்ணி கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈஸி, NS weight by molecular weight. weight கொடுத்திருக்காங்க, molecular weight of oxygen நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. சோ எனக்கு கால்குலேட் பண்ணி ஆன்சர் போட்டு சொல்லுங்க. அண்ட் ஆர் வேல்யூ அவங்க கொடுக்கறத யூஸ் பண்ணுங்க சரிங்களா. உங்களுக்கு எப்பயும் பார்ல தான் வேணும், ஒருவேளை நீங்க ஆர் வேல்யூ மெமரைஸ் பண்ணலன்னா அவங்களே அழகா கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொடுப்பாங்க. வேணும்னா இதுவே லிட்டர் அட்மாஸ்பியர்ல வேணும்னா 0.0821 லிட்டர் அட்மாஸ்பியர் per mole per kelvin ஓகேங்களா. ஆர் இதுவே லிட்டர் பார்ல வேணும்னா அவங்களே கொடுத்திருக்காங்க பாருங்க, 0.083 லிட்டர் பார் per mole per kelvin ஓகேங்களா. இதுவே கேலரிஸ்ல வேணும்னா 1.99 அது ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 கேலரிஸ் per mole per kelvin அவ்வளவுதான். சோ இது வந்து இந்த 4-6 வேல்யூ அவங்க கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை சாமி, இது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேங்களா. ஆ ஓகே. ஆப்ஷன் ஏ மேம் 4.9. இது ரொம்ப ஈஸி. அவங்க வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அண்ட் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு கேசி கொடுத்துட்டாங்க, அண்ட் ஆக்சிஜனோட ஈக்விலிபியம் கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு ஓசோனோட கான்சென்ட்ரேஷன் கேட்கறாங்க. ஸோ என்ன பண்ணுவோம், கேசி இஸ் ஈக்குவல் டு
concentration of product, which is O3, the whole square, divided by concentration of the reactant, which is O2 power 3. So, case n and put through 3 into 10 power minus 59, which is equal to O3, the whole square, divided by oxygen and the oxygen concentration. 0.04 into 10 power minus 2 4 into 10 power minus 2 4 64 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
cross multiply பண்ணி எனக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க. 3 into 10 power minus 59 into 64 into 10 power minus 6 which is equal to 03 power 2. So, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன நம்பர் வருதுன்னு சொல்லுங்க கண்ணா. இன்டு 10 பவர் இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணின்னு சொல்லுங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்க என்ன வரும், மைனஸ் 65 வரும், கரெக்டா? கரெக்டுங்களா? எஸ் மேடம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மட்டும் என்ன வரும் சொல்லுங்க. 64 into 3 மேம் 192. எஸ் கண்ணா, இட் இஸ் 192. இப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க, எல்லாம் பெரிய பெரிய நம்பரா இருக்கு. இப்போ இந்த 64 ஈஸியா மாத்திக்கலாம் இல்லைங்களா? 64 மாத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த டெசிமல் பாயிண்ட்டை லெஃப்ட் சைடு எடுத்துட்டு போவீங்க. ஸோ 19.2 into 10 power minus 64. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19.2 into 10 power minus 64 which is equal to 03. So, இது எப்படி எழுதலாம், ரூட் 19.2 into 10 power minus 64. One minute. இப்போ கேக்குதுங்களா? Yes, ma'am. ஓகே மேடம். ஸோ இங்கே வந்து ஹோல் பவர் 1/2 வந்துடும், கரெக்டுங்களா? ஸோ 64 ஹோல் பவர் 1/2 என்னது, மைனஸ் 32. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்தது ரூட் ஆஃப் 19.2 எப்படி எழுதலாம், அது வந்து ரூட் 16 இஸ் 4, ரூட் 25 இஸ் 5, கரெக்டுங்களா? ஸோ 19.2 பிட்வீன் 16 and 25. அப்போ பிட்வீன் 4 அண்ட் 5 தான் ஆன்சர் வரும். ஸோ பிட்வீன் 4 அண்ட் 5 தான் ஆப்வியஸ்லி ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? ரைட். இல்லை யாருக்காவது டவுட் இருக்கா? ஓகே ஃபைன். அடுத்த க்வெஸ்சன். இதுக்கு நான் ஆப்ஷன் போடல, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்களேன். ஃபைன் தி இஎம்எஃப் ஆஃப் த செல் in which the following reaction takes place at 298 Kelvin. EMF of the cell கேக்குறாங்க, and அந்த cell reaction கொடுத்திருக்காங்க. ஆன cell reaction ல concentration of the solution was not 1 molarity. So 1 molarity ஆயிருந்தா obviously that is at non-standard condition. But non-standard condition ல இருக்க cellோட EMF கண்டுபிடிக்கணும்னா நம்ம Nernst equation தான் யூஸ் பண்ணி ஆகணும், கரெக்ட்டுங்களா? So Nernst equation ஓட formula for cell ல யூஸ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. 10.5 போடுறேன். இதுல எது ப்ராடக்ட்,
நிக்கல் அயானும் ப்ராடக்ட் தான், சில்வரும் ப்ராடக்ட் தான். பட் சில்வர் வந்து சாலிட், சாலிடோட கான்சென்ட்ரேஷன் எப்பவுமே 1. அப்ப அதை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. வெறும் நிக்கலோட கான்சென்ட்ரேஷன் மட்டும் எடுத்துக்கலாம். 0.001 கேன் பி ரிட்டன் அஸ் 10^-3 டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் அயானும் என்னது, சில்வர் பிளஸ். கரெக்ட்ங்களா, நிக்கல் எடுத்துக்க மாட்டோம் ஏன்னா சாலிடோட கான்சென்ட்ரேஷன் 1. அப்போ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் இஸ் அகைன் 10^-3. இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவர்ல எழுதிக்கணும். கரெக்ட்டுங்களா, சோ சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும், 10.5 - 0. இது கன்வீனியன்ஸ்க்கா 0.06 னு வெச்சுக்கலாமா. log இது 10^ கேன்சல் பண்ணா கீழ ஒரு 10^-3 இருக்கும், அது மேல அதுஸ்னா 10^3. சோ அந்த 3 முன்னாடி கொண்டு வரலாமா, ஏனா log a பவர் b மாதிரி இருக்கு. சோ இட் கேன் பீ ரிட்டன் அஸ் p log a. சோ 10.5 - 0.06 டிவைடட் பை 2 into 3 log 10, log 10 value is 1. So, if you simplify it, you get the value of each cell. Approximately 9.4, ma'am. Sorry? Approximately 9.4. Approximately 9.4, in law. Sorry. Ma'am, 10.4225. 10.4. ஓகே, சந்தன மகாராஜ்க்கும் 10.4, ஆக்சுவலி 10.4 தான் வரும் சாமி. அண்ட் விக்னேஷ் வந்து அப்ராக்சிமேட்டா சொன்னதுனால ஓகே. சோ இட் இஸ் 10.4 வோல்ட். அதுதான் சரி, இந்த க்வெஸ்சன் இது மட்டும் ஆன்சர் பண்ணிருங்க. இது என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ஸ் னு கேக்குறாங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ஸ் அப்படினாலே ஒரு ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான், ஒண்ணா K1 ஃபார்முலாவா இருக்கும் இல்லனா T1/2 ஃபார்முலாவா இருக்கும். இங்க அவங்க என்ன கேக்குறாங்க, ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் கேக்குறாங்க, which means they are asking for the value of K1. சோ வாட் இஸ் தி ஃபார்முலா, K1 is equal to 2.303 divided by T log initial concentration of the reactant divided by concentration of the reactant at particular time t. Lingla, so 2.303 divided by what is the time? 5 minutes. Log, what was the initial concentration? Okay, paakala santana magar. What is the value of initial concentration? It is 0.1. So na 10^-1 etchukuren. And final concentration, அதாவது 5th minute ல the concentration is 10^-3. So then cancel ஆயிடும், 10^-2 மேல வந்துச்சுனா 10^2, so 2 log 10 னு ஆகும். So 2.303 divided by 5 minutes into 2. Correct ங்களா, அந்த step நான் skip பண்ணிட்டேன், hopefully உங்களுக்கு தெரியும் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ K1 எவ்வளவு வருது, சந்தனமாரதன் ஆன்சர் சொல்றாரு, வேற யாராவது சொல்றீங்களா? An organic compound contains 78% by weight of carbon and remaining percentage of hydrogen. The right option for the empirical formula of this compound is dash. Empirical formula மட்டும் கண்டுபிடிச்சால் போதும். இதுவும் basic concept of chemistry ல இருந்து தான் கேட்ட question. ஐடியா இருக்குங்களா, க்ளோ கொடுக்கணுமா? ஸ்ரீவாசன் அப்படி சொல்லக்கூடாது, ஏதாவது ஒண்ணுதான் சொல்லு. ஓகே, மனோகருக்கு சீன்னு சொல்றாரு. ஓகே,
விஜேஷ் உங்களுக்கு என்ன வருது விஜேஷ்? நோ ஐடியா மேம். ஓகே கிருத்திகா. சோ கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் வந்து 78% னு சொல்றாங்க. அப்ப ஹைட்ரஜன் எவ்வளவுவா இருந்திருக்கும்? 22. ஓகே ரைட். அப்ப அடுத்து என்ன பண்ணுவோம்? இது given weight. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாத்தலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம்? 78 divided by atomic weight of carbon is 12. டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 22 divided by atomic weight of hydrogen is 1. சோ 78 divided by 12 என்ன கண்ணா வரும்? அப்படியா? சோ இது வந்து 3.38 வரும். அப்ராக்சிமேட்டா நம்ம 3 னு எடுத்துக்கலாம். சோ கார்பன் 1, ஹைட்ரஜன் 3. சோ CH3 தான் இது எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆன்சர் ஆப்ஷன். புரிஞ்சுங்களா? எக்காவது டவுட் இருக்கா? ஓகே ரைட். சோ இன்னைக்கு இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது டவுட் இருக்குங்களா? உங்களோட ஒப்பீனியன் ஒருவேளை பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மறுபடியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஃபைன். இல்லைன்னா இன்ஆர்கானிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா மறுபடியும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு வந்துக்கலாம்னு நினைச்சிருந்தாலும் ஓகே. மெஜாரிட்டி எல்லாரும் பிசிக்கல் கேக்குறாங்களே. அப்ப என்ன பண்ண, மெஜாரிட்டி ஆஃப் பிசிக்கல் கேட்டதுனால ஓகே சாலிட் ஸ்டேட்டும் எடுக்கலாம். இந்த மாதிரி சாலிட் ஸ்டேட்டுக்கு ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸும் நான் எடுக்கிறேன். ஓகே சோ மெஜாரிட்டி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கேட்டதுனால நான் அடுத்த கிளாஸ்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன். அதுக்கு அடுத்து சரிங்களா? அப்ப நெக்ஸ்ட் கிளாஸ் போலாம். Okay, bye. Bye.